இங்கும் அங்கும் பேட்டையில் நின்று பேசுவதை விட வா கோட்டையில் நின்றே பேசு என்று அழைத்திருக்கிறார். திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் நான் எண்ணி பார்க்கிற போது எனக்கு வியப்பு, பெருமை, கவலை என்கிற மூன்று உணர்வுகளும் கவ்விக்கொள்கின்றன. உங்களில் யாரெல்லாம் பட்டதாரிகளோ கைகளை உயர்த்துங்கள் என்றேன். அரங்கமே கை உயர்த்திற்று. அப்போது சொன்னேன், இதைத்தான் திராவிட இயக்கம் செய்து கிடைத்திருக்கிறது. பெரியாரிடமிருந்து பேராசிரியர் பெற்ற மிகப்பெரிய குணங்களில் ஒன்று கடைசி வரைக்கும் படிக்கிற பழக்கம். தமிழ்நாட்டிலே மூன்று வேந்தர்கள் இருந்தார்கள். அந்த மூன்று வேந்தர்களையும் காரவேலன் என்கிற இந்த மௌரிய மன்னன், கலிங்கத்தை ஆண்ட மன்னன், அந்த மூன்று பேரினுடைய கூட்டணியையும் உடைத்து தகர்த்து அந்த தமிழ்நாட்டு அரசர்களினுடைய செல்வத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. 90 வயதுக்கு மேல் படித்த இனமான பேராசிரியர் நம் தலைவர்களின் ஒருவர் என்பது நமக்கு பெருமை இல்லையா? என்ன வியப்பென்றால், 90 வயதுக்கு மேல் 2 புத்தகங்களை வைத்துக் கொண்டு அதனை ஒப்பிட்டு இது எப்படி இருக்கிறது, அதில் சொன்ன செய்தி எப்படி இருக்கிறது என்று கேட்ட தலைவர் கலைஞர் நம்முடைய தலைவர்களில் ஒருவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த காகிதம் இருக்கிறதே, இதை 4 கிழித்து ஒரு துண்டு அறிக்கையில் ஆவண செய்ய வேண்டுகிறேன், நீவே ராமசாமி, அவ்வளவுதான். ஆனால் அந்த துண்டு சீட்டுக்கு எத்தனை மரியாதை இருந்தது என்பதை பல அமைச்சரவைகள் பார்த்திருக்கின்றன. பேராசிரியரின் 100வது விழாவில் பேராசிரியரை பாராட்டுவதற்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. பேராசிரியரை அவருடைய பண்பு நலத்துக்காக பாராட்டலாம், கொள்கை உறுதிக்காக பாராட்டலாம். இன்றைக்கு அருள்மொழி அவர்கள் படித்து காட்டினார்களே, அன்றைக்கு பேசிய அண்ணாவின் பேச்சழகா, அதை அடுக்கடுக்காய் எடுத்து சொல்லும் எங்கள் இனமான பேராசிரியரின் மொழி நடை அழகா என்று பாராட்டலாம். அவருடைய நேர்மைக்காக, எளிமைக்காக பாராட்டலாம். அமைதிக்காக, அந்த அமைதிக்குள்ளே இருக்கிற அழுத்தத்துக்காக பாராட்டலாம். எல்லாவற்றையும் தாண்டி எனக்கும் கலைஞருக்கும் பிறகு இந்த கழகத்தை வழிநடத்துவதற்கு தகுதியானவர் தம்பி தளபதி தான் என்று அடையாளம் காட்டினாரே, அதற்காகத்தான் எதை காட்டிலும் கூடுதலாக நாம் பேராசிரியரை பாராட்ட வேண்டும். இதனை எனக்கு இன்றைக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தின் மூலமாகவே நான் எடுத்து சொல்லுகிறேன். இங்கே பேசுகிற போது தம்பி லெனின் குறிப்பிட்டார், சமூக நீதி கண்காணிப்பு குழு பற்றி எடுத்து பேசினார். நேற்றைக்கு முன்தினம் ஆணை வருகிற வரையில் அப்படி ஒரு ஆணையை அரசு வெளியிடும் என்று நான் கருதவில்லை. அந்த ஆணையும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகள் வழிகாட்டல்களையும் படித்து பார்த்ததற்கு பிறகு நாங்கள் பெற்ற புதிய செய்தி என்ன தெரியுமா? நான் கூட என்ன கருதி கொண்டிருந்தேன், சமூக நீதி கண்காணிப்பு குழு என்று சொன்னால் அரசு அலுவலகங்களில், கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு முறையாகவும் முழுமையாகவும் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பதை கணக்கு பார்த்து ஆராய்கிற குழு என்று தான் கருதியிருந்தேன். ஆனால் நம்முடைய தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கை கூடுதலாக சில செய்திகளை சேர்த்து சொல்லுகிறது. நீங்கள் இந்த கணக்கை பார்க்க வேண்டும் என்பது, கண்காணிக்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் இந்த குழுவின் வேலை அதனோடு நின்றுவிடவில்லை. இது ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழு என்பதால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற எங்களுக்கு வழிகாட்டல் என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், இன்னமும் கையால் மலம் அள்ளும் மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கலாமா? மனிதன் கடிவை மனிதன் சுமக்கலாமா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு கிராமத்திலும், பட்டி தொட்டியிலும், எந்த ஒரு மூலையிலும் கையால் மலம் எடுக்கும் நிலை இருக்கிறதா என்று கண்காணித்து இருக்குமானால் அதனை அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பதும் அந்த ஆணையிலே இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொன்றை சொல்லுகிறேன், மிக தெளிவாக அந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு, குறிப்பாக பள்ளி கல்வி மாணவர்களுக்கு சமூக நீதி கோட்பாட்டை, தந்தை பெரியார் கருத்துக்களை எடுத்து சொல்லுவதற்கும் இந்த குழு பணியாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அதை படித்தபோது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவு கடந்தது. நான் என்ன நினைத்து பார்க்கிறேன் என்றால், முதல்வர் என்னை பார்த்து, எங்கள் குழுவினரை பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்று எனக்கு தோன்றிற்று. வேறொன்றுமில்லை, இத்தனை காலம் நீ இதைத்தானே பேசி கொண்டிருந்தாய், இங்கும் அங்கும் பேட்டையில் நின்று பேசுவதை விட வா கோட்டையில் நின்றே பேசு என்று அழைத்திருக்கிறார்.
எத்தனை காலம்தான் நடந்து நடந்து போவாய், இதோ குதிரையில் ஏறி பற என்று எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், இதனையும் விட இன்னொரு செய்தியையும் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். 10 நாள்களுக்கு முன்னால் நான் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே பேசியதற்காக எப்படி இந்த திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளராக இருக்கிற சுபவீர பாண்டியன் என்கிற தீவிரவாதியை பல்கலைக்கழகத்திற்குள் எப்படி அனுமதிக்கலாம் என்று ஒருவர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அவர் யார் என்று இந்த மேடையிலே பெயர் சொல்லி பேராசிரியரின் பெயருக்கு நான் இழுக்கு ஏற்படுத்த மாட்டேன். அவரை தெரியும், ஹைகோர்ட்டாவது என்று பேசியவர். ஹைகோர்ட்டையே மதிக்காதவராய் என்னை மதிக்கப் போகிறார். இப்போது எண்ணி பார்க்கிறேன், ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சுபவீரபாண்டியனை நீங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளராக வரக்கூடாது என்றா சொன்னீர்கள்? இதோ அவரை நான் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக அனுப்பி வைக்கிறேன், தடுத்து பாருங்கள் என்று நம் தலைவன் சொன்னதாக நான் எண்ணி பார்க்கிறேன். இதை இந்த இடத்திலே சொல்வதற்கு என்ன காரணம்? பேராசிரியனுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்திருக்கிறது என்றால், நான் கூட கலைஞர் வாழும் காலம் வரை தடபதியை தடபதியாக மட்டும்தான் பார்த்தேன். பேராசிரியர் தான், அவர் தாடி வைக்காத பெரியார் என்பதை கண்டறிந்து அடுத்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு தகுதியானவர் அவர்தான் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் எவ்வளவு தகுதியானவர் என்பதை அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுகிற போது நாம் போற்றவில்லை, கட்சிக்காரர்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை, இந்தியாவிலே இருக்கிற நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் கூட அடுத்த மாற்றத்தை இந்தியாவிலே கொண்டு வரக்கூடிய மனிதர் அவர்தான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து நமக்கு தந்தவர் பேராசிரியர் தான். கலைஞருக்கு தெரியும் தளபதியினுடைய பெருமைகள், தளபதியினுடைய சிறப்பு தலைவருக்கு தெரியும். தெரியாமலா சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் ஸ்டாலின் என்று அவர் தெரியாமல் சொல்லவில்லை. ஆனாலும் அரியணையில் ஏற்ற வேண்டும் என்று அவர் கூறவில்லை. அதை சொன்னவர் நம்முடைய பேராசிரியர் தான். அந்த தெளிவு, அந்த பார்வை, அந்த தொலைநோக்கு பேராசிரியருக்கு எப்படி வந்ததென்றால், ஐயா பெரியாரிடமிருந்து வந்தது என்பதை அவருடைய கட்டுரைகளிலேயே நாம் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் நான் எண்ணி பார்க்கிற போது எனக்கு வியப்பு, பெருமை, கவலை என்கிற 3 உணர்வுகளும் கவ்விக்கொள்கின்றன. பேராசிரியர் இந்த 3ஐயும் குறிப்பிடுகிறார். திராவிட இயக்கத்தை பற்றி, பெரியாரை பற்றி நான் எண்ணுகிற போதெல்லாம், எழுதுகிற போதெல்லாம், பேசுகிற போதெல்லாம் எனக்கு வியப்பு, பெருமை, கவலை என்கிற 3 உணர்வுகளும் என்னை பற்றி கொள்கின்றன. பிறகு அதற்கு விளக்கம் சொல்லுகிறார், எதனால் வியப்பு, எப்படி பெருமை, ஏன் இன்னும் கவலை என்கிற 3ஐயும் அவர் எடுத்து சொல்லுவார். வேறொன்றும் இல்லை, நான் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எண்ணி பார்க்கிறேன், எத்தனை பேர் நம்மில் படித்தவர்கள், நம்மில் என்றவர் குறிப்பிடுவது பார்ப்பனர் அல்லாதவர்களில். அன்றைக்கு திராவிட இயக்கம் 2 பிரிவாகத்தான் பிரித்து வைத்திருந்தது, 1 பார்ப்பனர், 1 பார்ப்பனர் அல்லாதார். பார்ப்பனர் அல்லாதார் என்றால் அதில் பட்டியலினத்தவர்கள் உண்டு, சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்ட இடைச்சாதி மக்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, இஸ்லாமியர்கள் உண்டு, 97% அந்த பெயருக்குள் உண்டு. அப்படித்தான் அன்றைக்கு பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. இப்போது அதனை எண்ணி பார்த்து நீங்கள் ஒன்றை கருதலாம், அப்படி இருந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்களினுடைய உழைப்பு, இன்றைக்கு எத்தனை பேர் கல்லூரிகளிலே படிக்கிறார்கள். நான் படித்த காலத்தில் பேராசிரியர் சொல்கிறார், 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே படித்தவர்கள் எவ்வளவு பேர், படித்தவர்களில் அவாள் எவ்வளவு பேர், ஆசிரியர்கள் எவ்வளவு பேர், ஆசிரியர்களில் அவாள் எவ்வளவு பேர் என்று கணக்கு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கவிஞர் வைரமுத்துவின் வரிகளிலே சொல்ல வேண்டுமானால், ஏழை வீட்டு பாயசத்தில் எங்கோ கிடக்கிற முந்திரி பருப்பு போல எப்போதாவது தென்படுகிறே, அப்படித்தான் நாம் இருந்தோம். இதனை நான் இன்னொரு விதமாகவும் எடுத்து சொல்லலாம். தளபதி அவர்கள் மேடையிலே இருந்தபோது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இளைஞர்களுக்கான பயிற்சி பாசறை, நான் பேச தொடங்குவதற்கு முன்னால் 1000கணக்கான இளைஞர்கள் கூடியிருந்தார்கள். நான் தருமபுரியிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் இந்த கேள்வியை அங்கே கூடியிருந்த இளைஞர்களிடத்திலே கேட்டேன், இங்கே இருக்கிற 1000 பேரில் உங்களினுடைய தாத்தா அல்லது பாட்டி படித்தவராக இருந்தால் கையை உயர்த்துங்கள் என்று கேட்டேன். ஒரே ஒரு கை உயர்ந்தது. 1000கணக்கானவர்கள் கூடியிருந்த அந்த அரங்கில் ஒரே ஒரு கை உயர்ந்தது. சரி போகட்டும்,
இங்கே கூடியிருக்கிற இளைஞர்களே, உங்களின் அம்மா அல்லது அப்பா இருவரில் ஒருவர் பட்டதாரியாக இருந்தால் கையை உயர்த்துங்கள் என்றேன். ஒரு 30-40 கைகள் உயர்ந்தன. உங்களில் யாரெல்லாம் பட்டதாரிகளோ கைகளை உயர்த்துங்கள் என்றேன். அரங்கமே கை உயர்த்திற்று. அப்போது சொன்னேன், இதைத்தான் திராவிட இயக்கம் செய்து கிடைத்திருக்கிறது. என்ன செய்தது திராவிட இயக்கம் என்கிறார்களே? எனக்கு முந்திய தலைமுறைக்கு முந்திய தலைமுறை பள்ளிக்கூடத்தை பார்த்ததில்லை. என் பெற்றோர்களின் காலத்தில் பள்ளிக்கூடத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை குறைவு. என் தலைமுறையில் எல்லோரும் படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் திராவிட இயக்கம் செய்தது. பேராசிரியர் எழுதுகிறார், அப்படி இருந்த சமூகம் இன்றைக்கு இப்படி உயர்ந்து நிற்கிறதே. திராவிட இயக்கமும் பெரியாரும் செய்த தொண்டினை எண்ணி பார்க்கிறேன், வியப்பு என்கிற உணர்ச்சி என்னை ஆட்கொள்ளுகிறது. எதனால் எனக்கு பெருமை வருகிறது? அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தில் நானும் பங்காற்றியிருக்கிறேன், எனக்கும் தொண்டாற்றுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த முன்னேற்றத்தில் நானும் சேர்ந்துதான் உழைத்திருக்கிறேன் என்று நினைக்கிற போது எனக்கு ஒரு பெருமை வருகிறது. சரி, வியப்பும் பெருமையும் தானே வர வேண்டும், எதற்காக உங்களுக்கு கவலை வருகிறது என்று கேட்டால் அதற்கும் பேராசிரியர் விடை சொல்கிறார். இத்தனை மாற்றத்திற்கும் பிறகு, இவ்வளவு பெரிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பிறகு, அருள்மொழி பேசுகிற போது சொன்னாரே, அங்கே நாசா ஏவிய ஏவுகணை திருநள்ளாறிலே வந்து நின்று போய்விட்டது என்று, அதை இப்போது நம்புகிறார்களா இல்லையா எண்ணி பாருங்கள். அவர்கள் சொல்லுகிற கதையிலே கூட என்ன தவறு இருக்கிறது என்றால், ஏவுகணையை ஏவுகிற ஆற்றல் அறிவியலுக்கு இருக்கிறது, அதை நிறுத்தி வைக்கிற வேலை தானா உங்களிடம் இருக்கிறது என்று கேட்க தோன்றாதா? ஆனால் இன்றைக்கும் நாம் நம்புகிறோமே, அதனால் கவலைப்படுகிறேன் என்கிறார் பேராசிரியர். நினைத்து பாருங்கள், பிள்ளையார் பால் குடித்தார் என்கிற ஒரு செய்தி ஒரே நாளில் உலகம் முழுவதும் பரவிற்றா இல்லையா? ஏன் பிள்ளையார் அதற்கு முன்னாலும் பால் குடிக்கவில்லை, பின்னாலும் பால் குடிக்கவில்லை? அன்றைக்கு ஒரே ஒரு நாள் அவருக்கு என்ன அப்படி ஒரு தாகம் யாரும் கேட்கவில்லையே. ஒரே நாளில் புரளி பரவிற்று. 1000 ஆண்டுகளாய் சொல்லுகிறோம், திருக்குறள் இன்னும் பரவவில்லையே என்கிற கவலை இருக்கிறது. அதைத்தான் பேராசிரியர் சொல்லுகிறார், இத்தனை மாற்றங்களுக்கு பிறகு, திராவிட இயக்கம் இவ்வளவு சாதனைகளை செய்ததற்கு பிறகு, இவ்வளவு தூரம் அறிவூட்டியதற்கு பிறகு, அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்ததற்கு பிறகு, இன்னமும் மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன, இன்னமும் தன்னலம் இருக்கிறது, இன்னமும் அறியாமை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று எண்ணுகிற போது எனக்கு கவலையாகவும் இருக்கிறது. எனவே திராவிட இயக்கம் பெரியார் என்கிற செய்திகளை எண்ணுகிற போது வியப்பு, பெருமை, கவலை என்கிற 3 உணர்வுகளாலும் நான் பாதிக்கப்படுகிறேன் என்கிறார். தம்பி லெனின் சொன்னதைப் போலே பேராசிரியர் பெரியாரோடு நெருங்கி பழகியவர் இல்லை. அறிஞர் அண்ணாவோடு, தலைவர் கலைஞரோடு, நம் தளபதியோடு பழகிய அளவுக்கு பேராசிரியர் பெரியாரோடு பழகியதில்லை. அதை அவரே சொல்லுகிறார். காரணம், பெரியாருக்கும் பேராசிரியருக்கும் இருந்த அந்த வயது வேறுபாடு. என்னுடைய 11வது வயதிலே தான் முதன் முதலாக பெரியாரினுடைய பேச்சை கேட்டேன். அப்போது அவர் மேடையிலே கையை ஊன்றி கொண்டு நின்று பேசினார். பேராசிரியர் எழுதுகிறார், அன்றைக்கு நின்று பேசுகிற கம்பீரமாக பேசுகிறவராக பெரியார் இருந்தார். நான் பெரியாரினுடைய பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்குள் ஓ, இந்த சாதி என்பதெல்லாம் பொய்தான் என்கிற எண்ணம் எனக்குள் வந்து சேர்ந்தது. நான் அறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டேன், தலைவர் கலைஞரோடு நெருக்கமாக இருந்தேன். ஆனாலும் என்னை உருவாக்கியதெல்லாம் பெரியாரின் கருத்துகளும் எண்ணங்களும் தான் என்று சொல்லுகிற பேராசிரியர் அழுத்தமாக ஒன்றை பதிவு செய்கிறார். எந்த இடத்தில் பதிவு செய்கிறார் என்றால், சென்னை பல்கலைக்கழகத்திலே அறக்கட்டளை சொற்பொழிவை ஆற்றுகிற போது, 2010 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி பேராசிரியர் ஆற்றிய அந்த சொற்பொழிவு, இவர்தான் பெரியார் என்கிற பெயரில் வெறும் 12 ரூபாய்க்கு இன்றைக்கு நூலாக சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. நான் ஏன் இடத்தை சொல்லி நூலின் பெயரை சொல்லி குறிப்பிடுகிறேன் என்றால், அடுத்த தலைமுறை தம்பிகள், கழகத்தின் பிள்ளைகள் படிக்க வேண்டும். இந்த கழகம் என்பது இந்த நாட்டிலே இருக்கிற மற்ற கட்சிகளைப் போன்று இன்னொரு கட்சி இல்லை. படித்து படித்து வளர்ந்த இயக்கம், பேச்சுகளை கேட்டு கேட்டு வளர்த்த இயக்கம், மாலை நேர பல்கலைக்கழகங்களாக பொதுக்கூட்டங்களை நடத்தி நடத்தி வளர்த்த இயக்கம். சுருக்கமாக சொன்னால், இது அறிவு இயக்கம், இது தன்மான இயக்கம். இந்த இயக்கத்தில் நாமெல்லாம் உறுப்பினர்கள் என்கிற ஒரு உணர்வும் பெருமையும் உங்களுக்கு வருமானால், உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகிற செய்தி, தயவு செய்து படியுங்கள். பேராசிரியரை போற்றுவது என்பதே அடிப்படையில் படிக்கிற பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்.
எந்த காலகட்டத்திலும் அவர் தொடர்ந்து படித்து கொண்டிருந்தார். அன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்திலே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகிற போது அவர் குறிப்பிடுகிறார், நான் இவற்றையெல்லாம் பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்பது மட்டுமல்ல, பேராசிரியரினுடைய பேச்சு அந்த அடுக்கு தொடர் இருக்கிறதே அது ஓர் அழகு, யாருக்கும் அப்படி வந்து விடாது. நான் அருள்மொழி அவர்கள் படிக்கிற போது அதனை நான் பலமுறை அதை படித்திருக்கிறேன், அதை கேட்கிற போது மறுபடியும் எனக்கு தோன்றுகிறது அண்ணாவின் பேச்சு அன்றைக்கு எவ்வளவு அழகாக இருந்தது என்று நமக்கு தெரியாது, ஆனால் அதை எடுத்து சொல்லுகிற பேராசிரியரின் நடை எத்தனை அழகாக இருக்கிறது. ஆற்றங்கரையினிலே என்று அண்ணா பேசிய அந்த பேச்சு இன்றைக்கும் பேசப்படுகிறது என்றால் அதை எடுத்து சொன்ன விதத்திலேயும் ஒரு அழகு இருக்கிறது. அப்படி தொடர்ந்து பேசுகிறே, அடுக்கடுக்காய் எடுத்து சொல்லுகிறே, ஆற்றல் மிகுந்த நம்முடைய இனமான பேராசிரியர் சொல்லுகிறார், பெரியாரின் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டு பெரியாரை பார்த்து வளர்ந்து பெரியாரின் சிந்தனைகளை நெஞ்சில் ஏந்தி நான் நெஞ்சில் ஏந்திய கருத்துக்களை பிறருக்கும் கூறி பிறருக்கு சொன்ன கருத்துக்களோடு என் கருத்துக்களையும் சேர்ந்து கலந்துரையாடி இப்படி வளர்ந்ததால் தான், பெரியாரால் உருவாக்கப்பட்டதால் தான் நான் கொள்கை பற்றில் மாறாமல் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டால் தனி மனிதன் என்கிற முறையிலே சொல்லுவேன், உலகத்திலேயே பெரியாரை போன்ற ஒரு மனிதன், ஒரு சிறந்த அறிவாளி, ஒரு சுயசிந்தனையாளன் இருக்க முடியாது என்று வெளிப்படையாக அழுத்தமாக அவர் சொல்லுகிறார். அதனால் பெற்ற அந்த உறுதிதான் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார்களே, யார் போனாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் திமுக கழகத்தில் இருப்பேன், கொஞ்சம் பேராசிரியர் தடுமாறியிருந்தால் தடம் மாறியிருந்தால் நம் கட்சி கொடியை சின்னத்தை இழந்திருப்போம் என்று அவர் சொன்னாரே. தம்பி லெனின் அதை மிக உருக்கமாக சொன்னார், மாலைகளோடு நீங்கள் காத்திருந்தீர்கள், ஒருவேளை தீர்ப்பு மாறி போய்விடுமானால் மாலைகளுக்கு பதிலாக அது மலர் வளையங்களாக மாறியிருக்கக்கூடும் என்கிற அந்த கட்டத்தில் எப்படியெல்லாம் கொள்கை உறுதியோடு பேராசிரியர் இருந்தார் என்றால் அந்த கொள்கை உறுதியை நான் பெரியாரிடத்திலே இருந்துதான் பெற்றேன் என்கிறார். பெரியாரை தொலைவில் இருந்து பார்த்ததுதான், சிறுவனாக இருந்து பார்த்ததுதான். இன்னொரு செய்தியையும் பேராசிரியர் சொல்கிறார், பெரியார் பேசினார் எனக்கு பிடித்தது, ஆனால் எல்லாம் புரிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்போது அவருக்கு 12-13 வயது, எனக்கு அந்த பேச்சு பிடித்தது ஆனால் எல்லாம் புரிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. முழுவதும் புரியவில்லை என்றாலும் நான் எனக்கு புரிந்த வரைக்கும் செய்திகளை எடுத்துக்கொண்டு மேடையில் பேசினேன். ஓரிடத்தில் பேசியவுடன் நன்றாக இருக்கிறது என்று இன்னொரு இடத்திலே பேச அழைத்தார்கள், அங்கேயும் போய் பேசினேன். இறுதியாக பேராசிரியர் அதனை எப்படி முடிப்பார் என்றால், உண்மையில் தொடக்கத்தில் நான் எல்லாவற்றையும் படித்து படித்து தெரிந்து கொள்ளவில்லை, பேசி பேசி தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிற போது புதிதாக எனக்குள்ளேயே செய்திகள் வந்து சேர்ந்தன, பேசி பேசி செய்து தெரிந்து கொண்டேன் என்றார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய படிப்பு மிக ஆழமானது. நான் என்னுடைய தலைப்பை 2 எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். 1, பெரியாரை பற்றி பேராசிரியர் என்ன நினைத்தார், பெரியாரிடமிருந்து பேராசிரியர் என்ன பெற்றார் என்பது 1. பெரியாருக்கும் பேராசிரியருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான குணங்கள் என்ன என்பது இன்னொன்று. பல நேரங்களில் பெரியாரை போலவே பட்டென்று பேசிவிடுகிற ஆற்றல் உடையவர் பேராசிரியர், அது அவருடைய இயல்பு. படிப்பதும் கூட இறுதி வரையில் 90 வயதுக்கு பிறகும் படித்து கொண்டிருக்கிறவர்கள் படித்தவர்கள் நம்முடைய நாட்டில் மிக குறைவுதானே. 90 வயதில் படிக்கவில்லையே என்று நாம் வருத்தப்பட முடியாது. 40 வயதில் 30 வயதில் படிக்க மறுக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக நம் சமூகம் ஆகிவிடக்கூடாது. சிங்காரவேலரை பற்றி பொதுவுடைமையாளர் சிங்காரவேலரை பற்றி என் அப்பா சொல்லுவார், பார்க்க போகிற போது அவருக்கு இந்த கண் இமைகள் சுருங்கிவிடும், இமைகளை விரித்து வைத்து கொண்டு படித்து கொண்டிருப்பார். ஐயா பெரியார் அவர்கள் கையிலே ஒரு ஆடியை வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருப்பார், அந்த எழுத்து தெரியாது. ஆனாலும் நாங்கள் திராவிட பள்ளியிலே அதைத்தான் எங்கள் இலச்சினையாகவே வைத்திருக்கிறோம், அந்த குவி ஆடியை வைத்துக் கொண்டு பெரியார் படித்துக் கொண்டிருப்பார். எதற்காக அந்த படம், இந்த வயதிலும் இந்த உடல்நல கேட்டிற்கு இடையிலும் அவர் படிக்கிறார், நாம் நன்றாக இருக்கிறோம், ஏன் படிக்கவில்லை என்கிற உணர்வை தூண்டுவதற்காகத்தான். பெரியாரிடமிருந்து பேராசிரியர் பெற்ற மிகப்பெரிய குணங்களில் ஒன்று கடைசி வரைக்கும் படிக்கிற பழக்கம், தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தார். நான் குறிப்பிடுகிறேனே அந்த சென்னை பல்கலைக்கழக உரை, அதே ஆண்டிலே திராவிடர் வரலாற்று மையத்தை தொடக்கி வைத்து பெரியார் திடலிலே பேசியிருக்கிற பேராசிரியரின் உரையையும் நீங்கள் படிக்க வேண்டும். நான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த 2 புத்தகங்களும் வெறும் 34 பக்கம் 24 பக்கம், அரை மணி நேரம் ஒதுக்கினால் நாம் படித்து விடலாம். அந்த திராவிடர் வரலாற்று மையத்தை தொடக்கி வைக்கிற போது பேராசிரியர் ஒரு செய்தியை சொல்லுகிறார்,
ஓ இந்த வயதில் இவ்வளவு தூரம் தேடி பிடித்து படித்திருக்கிறார் என்று வியப்பாக இருக்கிறது. நான் படிக்கிறேன் என்றால் எனக்கு வேறு வேலை இல்லை. ஆனால் 90 வயதிலும் கலைஞர் படித்தார் என்பதுதானே செய்தி. அத்தனை நெருக்கடியான சூடான அரசியலில் அமர்ந்து கொண்டு அவர் படித்தார். அத்தனை பெரிய காலத்திலும் பேராசிரியர் படித்தார். அவருடைய படிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் ஹத்திகும்பா கல்வெட்டு பற்றி அந்த உரையிலே அவர் பேசுகிறார். ஹத்திகும்பா கல்வெட்டு பற்றி இன்றைக்கு வரலாற்றுத்துறையில் இருக்கிற பேராசிரியர்கள் வேண்டுமானால் அறிந்திருக்கலாம், வரலாற்றுத்துறை மாணவர்கள் அறிந்திருக்கலாம். பொதுவாக அந்த கல்வெட்டுகளெல்லாம் அதிகம் பேசப்படாத கல்வெட்டுகள். ஹத்திகும்பா என்பது இன்றைக்கு ஒடிசாவிலே இருக்கிற புவனேஸ்வருக்கு பக்கத்திலே 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற உதயகிரி என்கிற மலையில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டிலே மொத்தம் 17 வரிகள் தான் இருக்கின்றன. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுகிறது என்றால், வரலாற்றில் ஒரு மாற்று கருத்தை விதைக்கிற செய்தியை சொல்லுகிறது. தமிழ்நாட்டிலே 3 வேந்தர்கள் இருந்தார்கள். அந்த 3 வேந்தர்களையும் காரவேலன் என்கிற இந்த மௌரிய மன்னன், கலிங்கத்தை ஆண்ட மன்னன், அந்த 3 பேரினுடைய கூட்டணியையும் உடைத்து தகர்த்து அந்த தமிழ்நாட்டு அரசர்களினுடைய செல்வத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று அந்த கல்வெட்டு சொல்லுகிறது, ஹத்திகும்பா கல்வெட்டு. இதை படித்ததற்கு பிறகு பேராசிரியர் சொல்லுகிறார், என்ன இது, நம்முடைய மூவேந்தர்கள் மூவரையும் என்று அங்கே இருக்கிற பொருளையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து விட்டான் என்று இந்த கல்வெட்டு சொல்லுகிறதே என்கிற கவலை என்னை போன்றவர்களுக்கு கூட இருந்தது. ஆனால் அதை வரலாற்று அறிஞர் ஜெய்சுவால் மிக தக்க ஆதாரங்களோடு மறுக்கிறார். பாண்டிய மன்னன் இந்த காரவேலனுக்கு கொடுத்த பரிசு பொருள்களை தான் போரில் வென்று வந்ததாக எழுதியிருக்கிறான் என்று வரலாற்று ஆசிரியர் ஜெய்சுவால் குறிப்பிடுகிறார் என்பதை பேராசிரியர் எடுத்து சொல்லுகிற போது நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த ஹத்திகும்பா கல்வெட்டை பற்றி படித்து, அது பற்றி ஜெய்சுவால் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை படித்து, தமிழ் மன்னர்களின் பெருமையை பற்றி சொல்லுகிற போது அது சொல்லுகிறார், எனவேதான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதியிருக்கக்கூடும், உங்களை வெல்வதற்கு மூவேந்தர்கள் தேவையில்லை, தான் ஒருவன் தனியாக வந்தே உங்களை வென்று கனக விசயரை தலையிலே கல்லை வைத்து கொண்டு வந்தேன் என்கிற அந்த செய்திகள் சிலம்பிலே பதியப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், இப்படிப்பட்ட புரளிகளுக்கும் மாற்று கருத்துகளுக்குமாக விடைதான் அந்த செய்தியாக இருக்கக்கூடும் என்பதை பேராசிரியர் எழுதுகிறார். எனவே அவருடைய பேச்சில், அவருடைய எழுத்தில் கழகத்தினுடைய ஆழமான செய்திகள், கொள்கை பிடிப்புகள் மட்டுமில்லை, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, தமிழ்நாட்டு பண்பாடு எல்லாவற்றையும் இணைத்து சொல்லுகிற, அனைத்தையும் தன் உள்ளே ஈர்த்து கொள்ளுகிற ஆற்றல் உடையவராக பேராசிரியர் இருந்தார். என்னுடைய அனுபவத்திலே இருந்து ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். அவருடைய படிக்கும் பழக்கம் எப்படிப்பட்டது, இதையெல்லாம் பெரியாரிடத்திலிருந்து அவர் கொண்ட செய்திகள் என்பதற்காக சொல்கிறேன். படிப்பு என்பது அவருக்கு எப்போதும் துணை இருந்தது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேழவேந்தன் அவர்கள் ஒரு முறை அவருடைய நூலை வெளியிடுவதற்காக பேராசிரியரை அழைத்திருந்தார். அந்த புத்தகம் கொஞ்சம் பெரியது. அந்த புத்தகத்தை கொடுத்த போது வேறு யாரெல்லாம் பேசுகிறாங்க என்று கேட்டார். உங்களோடு சுபவியை அழைத்திருக்கிறேன் என்று வேழவேந்தன் சொன்னார். அப்புறம் என்ன, சுபவி பேசட்டு, என்னால் இவ்வளவு புத்தகம் படிக்க முடியாது, இந்த வயசில் இவ்வளவு பேச படிக்க முடியுமா ஐயா என்று சொன்னார். அப்படி சொன்னார் என்று வேழவேந்தன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார். மேடைக்கு வந்த பேராசிரியர்கள் சொன்னார், என்னால் நெடுநேரம் மேடையில் அமர்ந்திருக்க முடியாது, நான் முதலில் பேசிவிட்டு போய்விடுகிறேன், புத்தகத்தை பற்றியெல்லாம் தம்பி வீரபாண்டியன் விரிவாக பேசுவார் என்றார். எனக்கு ஒரு அச்சம் இருந்தது, நான் வேண்டுமானால் சுருக்கமாக பேசி விடுகிறேன், நீங்கள் முதலில் பேசினால் எப்படி என்றேன். அதனால் ஒன்றுமில்லை, அவர் சொன்னதைப் போலே எந்த ஒன்றை பற்றியும் பெரிதாக முதலில் பேச வேண்டும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் பேச வேண்டியதை நான் பேசுகிறேன், நீ பேசப்போவதை நீ பேசுகிறாய், இதில் யார் பேசினால் என்ன என்று சொல்கிற பெருந்தன்மை அத்தனை எளிதில் வந்துவிடார். அவருடைய வயது, அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம் அவற்றோடு பார்க்கிற போது கிராமத்தில் சொல்வார்களே உரை கூட காணாது என்று. அப்படி என்றால் அவருக்கு உரை கூட காணாது, ஆனாலும் நீ பேசு, நீ பேசப்போவதை நீ பேசுகிறாய் என்று சொல்லிவிட்டு எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், பேச தொடங்கினார், அந்த புத்தகத்தின் செய்தி அனைத்தையும் பேசினார். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது இவர் படித்து விட்டு வந்திருக்கிறார். நான் அவர் சொன்னதை நம்பி, என்னால் படிக்க முடியாது என்று அவர் சொன்னதை நம்பி, ஐயா பொதுவாக பேசப்போகிறார், புத்தகத்தை பற்றி நாம் பேசலாம் என்று கருதி கொண்டிருந்தேன். பேசி முடித்து விட்டு அமர்ந்தவுடன் பேராசிரியரிடம் கேட்டேன், இனி பேசுவதற்கு எனக்கு என்ன இருக்கிறது, எல்லாவற்றையும் பேசிவிட்டீர்களே, அனைத்தையும் படித்திருக்கிறீர்களே. அப்போது அவருக்கு வயது 90க்கு மேலே என்பதை குறித்து கொள்ளுங்கள். 90 வயதுக்கு மேல் படித்த இனமான பேராசிரியர் நம் தலைவர்களில் ஒருவர் என்பது நமக்கு பெருமை இல்லையா? ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் வீட்டுக்கு போகிற போது
இரண்டு புத்தகங்களை வைத்திருக்கிறார். ஏப்பா, நேற்று அருணன் கொண்டு வந்து கடப்பரர் பற்றி ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போனார். மயிலை சீனி வேங்கடசாமி எழுதுனதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது, நீ படிச்சிருக்கிறியான்னு கேட்டார். ஆமாம், நான் படிச்சிருக்கிறேன்யா. நம்முடைய அரவாணன் பேராசிரியர் அரவாணன் அவர்கள் இன்னொரு செய்தியையும் இதில் சொல்லுகிறார், அது புரட்சி பொறிகள்ங்கிற புத்தகத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். என்ன வியப்பென்றால், 90 வயதுக்கு மேல் 2 புத்தகங்களை வைத்துக்கொண்டு அதனை ஒப்பிட்டு இது எப்படி இருக்கிறது, அதில் சொன்ன செய்தி எப்படி இருக்கிறது என்று கேட்ட தலைவர் கலைஞர் நம்முடைய தலைவர்களில் ஒருவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவையெல்லாம் படிக்க வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். படிக்கிற குணம் மட்டுமில்லை, பட்டென்று சொல்வதிலும் பேராசிரியர் இன்னொரு பெரியார் தான். பட்டென்று சொல்லுவதில் யாரையும் வைத்து பார்த்து இப்படி சொல்லலாமா என்று கருதி அப்படியெல்லாம் அவர் சொன்னதில்லை, சட்டென்று எதையும் சொல்லுவார். இந்த குணமும் பெரியாரிடத்தில் இருந்து வந்ததுதான். ஒரு முறை ஐயா பெரியாரிடத்திலே போய் அச்சு கோக்கிற ஒரு தொழிலாளி கேட்கிறார், ஐயா இவர் இறந்து போய்விட்டார், காலமாகிவிட்டார் என்று சொல்லலாமா, இயற்கை எய்தினார் என்று எழுதட்டுமா? பெரியார் பதில் சொல்லுகிறார், செத்து போனவரை செத்து போனார் என்று சொல். இதில் என்ன இயற்கை எய்தினார், காலமானார், இறந்து போய்விட்டார் என்று எழுது. அவர் சொல்லுகிறார், செத்து போயிட்டார்னு எழுதன்னா நல்லா இருக்காதேன்னு. பெரியார் சொல்லுகிறார், செத்து போவது நல்லா தான் இருக்காது. செத்து போவது எங்கேயாவது மங்களகரமாக இருக்குமா? செத்து போவது நல்லா தான் இருக்காது, ஆனால் உலகத்தின் இயற்கை அதுதானே. யாராக இருந்தாலும் ஒரு நாள் இறந்துதானே போக வேண்டும். எத்தனை பெரிய மன்னனாக இருந்தாலும் பேரரசனாக இருந்தாலும், ஷெல்லி எழுதிய ஓசிமாண்டியாஸ் என்கிற கவிதை பலமுறை பல மேடைகளில் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட ஒரு மேற்கோளாக காட்டப்பட்ட கவிதை அவன் எழுதுகிறான். ஒரு சாலையோரமாக போகிற போது ஒரு சிலையின் பீடம் இருக்கிறது, ஒரு முழங்கால் வரைக்கும் இருக்கிறது, மேலே ஒன்றுமில்லை. அந்த முழங்கால் வரைக்கும் தான் அந்த சிலை மிஞ்சி இருக்கிறது. கீழே அந்த கல்வெட்டிலே என்ன எழுதி இருக்கிறது என்று படித்து பார்க்கிறார். அதில் எழுதியிருக்கிறது, இவன் தான் ஓசிமாண்டியாஸ், கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ், அரசனுக்கெல்லாம் அரசனாக வாழ்ந்தவன், பேரரசன் ஓசிமாண்டியாஸினுடைய சிலை இதுதான். என்ன மிஞ்சி இருக்கிறது? பீடம்தான் மிஞ்சி இருக்கிறது. அரண்மனையில் ஆண்டவன், அரசர்களுக்கெல்லாம் அரசனாய் திகழ்ந்தவன், பேரரசன் என்று பெயர் பெற்றவன், உலகத்தால் பார்த்து வியக்க பெற்றவன் ஓசிமாண்டியாஸுக்க கடைசியில் அந்த பீடத்தை தவிர வேறொன்று மிஞ்சவில்லை, உனக்கு என்னடா மிஞ்ச போகிறது என்று செல்லி கேட்பதைப் போலே, இயற்கை தானே, இறந்து போவது இந்த உலகத்தின் இயல்பு தானே. எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும், எத்தனை பதவிகள் இருந்தாலும், எவ்வளவு தூரம் நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டாலும், இறுதியாய் ஒரு நாள் இறந்து போவோம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே, இறந்து போவதை பற்றி கவலைப்படாதே, இருக்கும் வரை என்ன செய்ய வேண்டும் என்பதை கவலைப்படு, இறக்கும் வரை இந்த மக்களுக்காக எப்படி பாடுபட வேண்டும் என்பதை எண்ணிப்பார் என்று ஐயா பெரியார் சொல்வதற்காகத்தான் சொன்னார், இறந்து போனவரை இறந்து போனார் என்று எழுது, அவ்வளவுதான். அதே போலத்தான் பேராசிரியர் அவர்கள் மிக படிச்சென்று பட்டென்று தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிடுவார். தோன்றுவதை சொல்லுவதில் மட்டும் அவர் பெரியார் இல்லை. RS பாரதி அண்ணன் அவர்கள் சொன்னாரே, 8 பிட்நோட்டிஸை எண்ணி கொடுத்தார், அதுவும் பெரியார் தான். 8 துண்டறிக்கை தானே என்று அள்ளி கொடுப்பதில்லை, துண்டறிக்கை என்றாலும் எண்ணி கொடுப்பதிலும் அவர் பெரியார் தான். எந்த பொருளையும் வீணாக்க கூடாது. பெரியார் அவர்கள் ஒருவருக்கு பரிந்துரை சீட்டு அனுப்புவதாக இருந்தால், இன்றைக்கு ஐயா இருக்கிறார், அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சீட்டு அனுப்புவதாக இருந்தால், பெரியார் ஒரு நீண்ட கடிதத்தில் 4 வரி எழுதி அந்த கடிதத்தை வீணாக்க மாட்டாராம். கவிஞர் கலிபூமன் சொல்லுவார், இந்த காகிதம் இருக்கிறதே இதை 4 கிழித்து ஒரு துண்டு அறிக்கையில் ஆவண செய்ய வேண்டுகிறேன், நீவே ராமசாமி, அவ்வளவுதான். ஆனால் அந்த துண்டு சீட்டுக்கு எத்தனை மரியாதை இருந்தது என்பதை பல அமைச்சரவைகள் பார்த்திருக்கின்றன. காமராஜர் அமைச்சராக இருந்தாலும், அறிஞர் அண்ணா முதல்வராக இருந்த போதும், கலைஞர் முதல்வராக இருந்த போதும், MGR முதல்வராக இருந்த போதும், ஏன் எதிரியாக இருந்தாலும் அவருடைய நண்பராக ராஜாஜி முதல்வராக இருந்த போதும் கூட இந்த துண்டு சீட்டுக்கு தமிழ்நாடு திரும்பி பார்த்தது என்பது பெரியாரின் பெருமை. அவருடைய ஆளுமை அந்த துண்டு சீட்டில் இல்லை, அவருடைய ஆளுமை அவருடைய தோற்ற பொலிவில் இல்லை, அவருடைய ஆளுமை மக்கள் மொழியில் பேசுகிற அந்த கொச்சை மொழியில் இல்லை, அவருடைய ஆளுமை அவர் அறிவில் இருந்தது, அவருடைய நேர்மை திறத்தில் இருந்தது. அதை அப்படியே பெற்றுக்கொண்டவர் பேராசிரியர். எனவே பெரியாரும் பேராசிரியரும் என்னும் தலைப்பில் பேசுகிற வாய்ப்பினை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு வணக்கம், நன்றி.
தமிழர் வரலாற்றை அளிக்கும் பாஜகவின் கல்வி திட்டம். பேராசிரியர் ஆ. கருணானந்தன். கல்வியில் காவியை புகுத்தும் பார்ப்பன சதியை அம்பலப்படுத்தும் அற்புதமான நூல். விலை ரூபாய் 20 மட்டும். தொடர்புக்கு கீழுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.